Hi friends, the One Day Fish Stall மூலமா மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு பெருமகிழ்ச்சி. இந்த சேனலில் நாம் பார்த்துட்டு இருப்பது என்னன்னா மீன் பற்றிய சில விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். மீன் உணவு என்றால் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் விரும்பி உண்ணும் ஒரு மிக சுவையான உணவாகும். அதிலும் ஃப்ரெஷ்ஷான மீனில் சுவை என்பது வேறு எதிலும் கிடைக்காது. நாம் சாப்பிடும் அசைவ உணவு என்றால் அதில் மீனிற்கு தான் முதலிடம். மீன் சுவைக்கு நம் நாக்கு அடிமைதான். சுவைக்காக மட்டுமல்லாமல் அந்த மீனை நாம் உணவாக உட்கொண்ட பின்பு குறைந்த நேரத்தில் எளிதில் ஜீரணமாகி இரத்தத்தில் கலந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை தந்துவிடுகிறது. நம் உடலிற்கு ஆரோக்கியம் தரும் இந்த மீனை சாப்பிட்டால் நல்லது என்பதை நம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கின்றோம். ஆனால் அந்த மீனில் என்னென்ன சத்துக்கள் இருக்கின்றன என்பதை குழந்தைகளுக்கு சொல்கின்றோமா? மீனினால் என்னென்ன நோய்கள் குணப்படுத்தப்படுகிறது என்று அறிந்திருக்கின்றோமா? சற்று சிந்தித்து பார்த்தா சிலருக்கு தெரியாது என்றுதான் கூறுவோம். அளவில்லா சுவையும் அளவில்லா சத்துக்களையும் உள்ளடக்கிய இந்த மீனின் பயன்கள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் நாங்கள் சொல்கிறோம். புதிய நபர்களாக இருந்தால் த ஒன் டே ஃபிஷ் ஸ்டால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல்கள் அனைத்தும் இணையதளத்தில் சேகரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மீனின் நன்மைகளை வீடியோவாக காட்டி வருகிறோம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கும் மீன் பச்சை முரல் மீன். ஆங்கிலத்தில் நீடில் ஃபிஷ் என்றும் அழைப்பார்கள். இந்த மீனில் முழு நன்மைகளை பார்ப்போம். நண்பர்களே, முழு வீடியோவை பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு அதன் நன்மைகள் தெரியும். எலும்புகள் மற்றும் இதய ஆரோக்கியத்தின் கூட்டாளியான பச்சை முரல் இருக்கிறது. முரல் மீனின் நன்மைகள் குறிப்பாக இந்த மீனில் ஒமேகா 3, ஒமேகா 6 போன்ற விட்டமின்கள் இருக்கின்றன. மத்திய தரைக்கடலில் பரவலாக இருக்கும் இந்த மீன் ஹியூமானிடஸ் குழுவின் வல்லுநர்களால் முன்னிலைப்படுத்தப்பட்டபடி இந்த மீன் ஒரு முக்கியமான அளவு ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த ஆரோக்கியமான லிப்பிட்கள் அவற்றின் அலர்ச்சி எதிர்ப்பு மற்றும் ஆக்சிஜனேற்ற செயல்திறனால் இதய ஆரோக்கியத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது குறித்து ஒரு முக்கியமான குறிப்பை குறிக்கின்றன. இருப்பினும் கவனமாக இருங்கள், நீடில் ஃபிஷ்ஷில் இருக்கும் கொழுப்புகளிலும் கொழுப்பு உள்ளது. இருதய ஆரோக்கியத்தில் எதிர்மறையான விளைவுகளை தவிர்ப்பதற்கு தினசரி உணவு கொழுப்பின் மீது கவனம் செலுத்துவது நல்லது. நீங்கள் நல்ல ஆரோக்கியத்துடன் இருந்தால் 300 mg வைத்திருக்க நிபுணர்கள் பரிந்துரைக்கின்றனர். பிரச்சனைகள் ஏற்பட்டால் 200 தாண்டாமல் இருப்பது நல்லது. விட்டமின் டி மற்றும் கால்சியம் நிறைந்தவை எலும்புகள் மற்றும் பற்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கியமான ஊட்டச்சத்துக்கள். பி விட்டமின்கள் இருப்பதால் வகைப்படுத்தப்படுவதன் நன்மை நீடில் ஃபிஷ்ஷுக்கு உண்டு. குறிப்பாக விட்டமின் B6, ரைபோஃப்ளாவின், நியாசின் மற்றும் விட்டமின் B12 ஆகியவற்றை காண்கிறோம். சரியான செயல்பாட்டிற்கு அவசியம் வளர்ச்சிதை மாற்றத்தின் புறநிலை நன்மைகள் உள்ளன. நீடில் ஃபிஷ் என்பது நன்மைகளின் உண்மையான செறிவு. மிகவும் சுவாரஸ்யமான ஒன்று உண்மையில் மதிப்புமிக்க தாதுக்களின் உள்ளடக்கம். நாங்கள் கால்பந்தை குறிப்பிட்டோம், அது நிச்சயமாக ஒன்றல்ல. ஆகியவற்றுடன் பொட்டாசியத்தை குறிப்பிடலாம். இது இரத்த அழுத்தத்தின் வழக்கமான தன்மைக்கும் அதன் விளைவாக இதய ஆரோக்கியத்திற்கும் மிகவும் முக்கியமானது. பாஸ்பரஸ் இருப்பதன் மூலமும் நீடில் ஃபிஷ் வகைப்படுத்தப்படுகிறது. இது நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் உணவை ஆற்றலாக மாற்றும் போது தீர்க்கமான பாத்திரத்தை வகிக்கிறது. ஆக்சிஜனேற்ற விட்டமின்களின் உள்ளடக்கத்திற்கு ஒரு அடைப்புக்குறி அர்ப்பணிக்கப்பட வேண்டும். நீடில் மீன் குறிப்பாக விட்டமின் ஏ இருப்பதால் கண் பார்வை திறனுக்கும் சருமத்திற்கும் மிகவும் முக்கியமானதாகும். மேலும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் சரியான செயல்பாட்டிற்கு அவசியமான விட்டமின் சி அல்லது அஸ்காரிக் அமிலத்தில் விட்டமின் இ அல்லது டோகோபெரோல் இருப்பதன் மூலமும் வேறுபடுகின்றது. ஆண்டு முழுவதும் நீடில் ஃபிஷ் சந்தையில் காணப்படுகிறது. இன்று மருந்துகளின் செயல்திறனுடன் அதன் தொடர்புக்கு எந்த ஆதாரமும் இல்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அதை எடுக்க தொடங்குவதற்கு முன் நீங்கள் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.